சரிங்க ஐயா, சொல்லுங்க. இப்போ நாடக உலகத்தை நான் பார்த்த வரைக்கும் சரிங்க, உங்க செட்டுக்கு அடுத்து ஒரு செட்டு வர வாய்ப்பு இருக்குங்களா? அப்படி வந்து ஒரு நீங்களா நீங்க பிறக்க வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்பெல்லாம் இருக்கு. சரி, ஒரு பையன் இருக்கிறேன். சரி, ஒரு பையன் நல்லா கட்டமைப்பு நாடகத்துல கூட செய்யலாம்னு படிக்கிறேன். சரி, வந்து ரெண்டு மூணு பையனுக்கு வந்து ஒன்று சேர்ந்து படித்தானுங்க. சரி, அவங்க வந்து அதில் அவங்க ரெண்டு ஊமத்தர செய்கிற பையன் கட்டமைப்பு செய்கிற பையன் கொஞ்சம் கூறுக்கு வராதான்னு தெரியுது, ஒரு லெவலுக்கு வருது. சரி, வந்து வரமாட்டேங்கிறானுங்க. இந்த பையன் நல்லா எண்ணியோ கூட கொஞ்சம் பேம்சவே அப்படிங்களா நல்லா பண்ணுறப்படி பண்ணுறப்பில் அந்த ராகங்கள் நல்லா நான் எப்படி செய்யறோம் அந்த ராகம் நல்லா உண்டு. சொல்லி தரீங்களா? நாங்கள் சொல்லி கொடுத்தேன், சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். வந்தாலும் நான் தான் சொல்லி கொடுப்பேன். ரமேஷ் தான் எழுதி கொடுத்தாப்புல, நம்ம ரமேஷ் ரமேஷ் கூட சொல்லி கொடுத்தாப்புல. நம்ம மணின்னு ஒரு பையன் பையன் நல்லா அந்த வந்து அந்த ராகங்கள் நல்லா அவன் பின்னாடி அவன் வந்துட்டு அந்த ராகங்கள் போட இடம் நல்லா நிக்கி அப்படி வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு, ஒரு செட்டு வருங்களா? அப்படியே அவன் வரும், இந்த பையன் கொண்டாந்து தேத்திடலாம்னு நாங்கள் ஒரே இது. என்ன கேள்வி என்னன்னா, அதுக்கு தகுந்தாப்புல பார்ட்டி புடிச்சு ஒரு செட்டு பழக்கலாம். நாலு பேர் வேணும், இன்னும் ரெண்டு பையனுக்கு இருக்காங்க. அந்த பையனை படிக்கிறாம்னு சொல்லிருக்க, வெள்ளையம்மாளுக்கு ஒரு பையன், அப்புறம் கட்டமும் ஊமத்துறைக்கும் மூணு பேர் இருக்கிறாங்க. படிக்கிறாமே எழுதி வாங்கியிருக்காங்க. சரி, இந்த பையன் வந்து படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் படிப்பேன், இருந்தாலும் அந்த ராகங்கள் வந்து இடம் கண்டு போடுறேன். அப்படிங்களா? நான் வந்து நீட்டாக பண்ணிடுவேங்கிற வேலையை ஒழுங்கு செய்கிறேன், செய்வேன், அந்த பையன் செய்வேன். சரி சரி, அப்படின்னு கணக்கில் இப்போ பழக்கிட்டு இருக்கிறான். இந்த பனி நேரம் ரெண்டு நாளைக்கு இருந்து செய்யலாம் அப்படின்னா சரி பார்க்கலாம். நம்ம பனி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரிங்க ஐயா, அந்த காலத்தில் வரதராஜ், ஆமாம், நம்ம கெஜிலிமிட்டி ராஜ்குமார், ஆமாம், இவங்கெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் வரதராஜன்னு பாசு வாதத்தில் வரதராஜன்னு மீட் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒரு கணக்கு சொல்கிறீங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து காத்துராயன் சொன்னா நம்ம ராஜ்குமார் அடிக்கிறதுக்கு ஆளு சொல்லக்கூடாது. அவர் இல்லைன்னு சொல்லி ஒரு பேச்சு பேசுறதுக்கு நம்ம முடியாது சார். ஒருத்தர் இறக்கி பேசினாலும் நமக்கு பிடிக்காது, நம்ம அளவுக்கு செய்யணும். வரதராஜனே ஒரு பாசுபாத்தில் வந்து அந்த வேஷங்களை முடிஞ்ச ஒரு பாடல், சும்மா அந்த இதா பாடலாத்தான் பாடுவார், கதையோட பாட்டு அல்ல அது. ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம், ஒரு பதிவு பண்ணியிருப்போம். முத்து சிரித்தாலும் முத்து சிரித்தாலும் முல்லை விரித்தாலும் முருகன் சிரிப்பாகும்மா, பாட்டில் மத்தொன்று கீடாகும்மா. நல்லவன் சிரித்தாலோ நல்லவன் சிரித்தாலும் நடெங்கும் சிரித்தாலும் முருகன் சிரிப்பாகும்மா, பாட்டில் மத்தொன்று கீடாகும்மா. வல்லவன் சிரித்தாலோ வல்லவன் சிரித்தாலும் நல்லவன் சிரித்தாலும் முருகன் சிரிப்பாகும்மா, பாட்டில் மத்தொன்று கீடாகும்மா. முத்து சிரித்தாலும் முல்லை விரித்தாலும் முருகன் சிரிப்பாகும்மா, பாட்டில் மற்றொன்று கீடாகும்மா. இது அருமையான பாடுதல் அப்படின்னு ஒரு பாட்டு கம்மியான சுதியில நல்ல ஞாபகமா இருக்கு, ஞாபகமா இருக்கு. அதை நானும் செய்வேன் நல்ல அந்த பாட்டு. அந்த அந்த இந்த பாட்டு எங்க பயன்படுத்தி பாசுவத்திலேயே அந்த பாட்டு உண்டு. இந்த பாசுவத்துல பாடுவார், இடையில பாடுவாரு. அந்த மெட்ல நானும் பாடுவேன். அந்த பாடுறேன்னா அப்போதைக்கு இந்த பெட்டி மிருதங்க எல்லாம் இருந்தா அந்த ராகங்கள் இன்னும் கூட இருக்கு. ஓஹோ, ஆமா ஆமா. ஒரு கணிப்பு இப்ப நம்ம சும்மா ஒரு எடுத்துக்காட்டுதான் கேக்குறீங்க, அது மாதிரி நானும் சொல்றேன். இருந்தாலும் அந்த இது இருந்தா இன்னும் ராகங்கள் கூடவே பண்ணலாம். சரிங்க ஐயா, நாடகம்னாலே தூக்கம் ரொம்ப கெடும் இல்லைங்களா? ஆமாம், நைட்டு தூங்குற மாதிரி இருக்காது. ஆனால் நைட்டு போகிற முடிக்கிறீங்க, டெய்லி நடந்து வேற போறீங்க. டெய்லியும் போவோம், எப்படி ஜவாடிக்கிறீங்க? அது என்ன பண்ணுறது, அப்புறம் போனால் நாடகத்தை ஆடுவோம். அங்கே வந்து நான்ல நாடகத்துக்கு போனால் தூங்க மாட்டேன். என் சீனு முடிஞ்சா கூட சில பேர் தூங்குவாங்க. தூங்க மாட்டீங்க? நமக்கு தூக்கம் வராது, வராது, தூக்கம் வராது, நான் தூங்கவே மாட்டேன். பரவாயில்லையே, முடிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் விடிஞ்சு வந்து இங்கே வந்து ஏதோ தண்ணி ஊற்றிட்டு வீட்டில் கம்மனை நீட்டாக படுத்துருந்து அப்புறம் நாலு மணினா மறுவு குளிச்சுட்டு நாடகத்துக்கு கிளம்புவோம், பண்ணுவோம். அப்படியே இருந்தாலும் அரசே நாடகம் இருந்தாலும் ஆடிடுவோம், ஆடுவோம். அதிகமா போறீங்க? அதிகமா போனா நம்ம சத்தியோட, நம்ம சாமி கண்ணு சத்தி நாகமுத்து, சரி,
நம்ம ரமேஷ் வீரவாண்டி கட்டபொம்மன் ரமேஷோட நான் வந்து ரமேஷ் கட்டபொம்மன் நீங்க நாடக அமைப்பாளர் இருக்கீங்களா இல்ல எப்படி அமைப்பா தான் இருக்கறேன் அமைப்பாளர் அமைப்பாளர் ஏஜென்ட் ஏஜென்டால நான் போக மாட்டேன் நடிக்கிறதோட சரி ஆஹா நடிக்கிறதோட சரி ஏஜென்ட் வந்து நமக்குன்னு ஒரு ரெண்டு உங்களுக்கு யார் வாய்ப்பு அதிகமா எந்த ஏஜென்ட் உங்களுக்கு அதிகமா வாய்ப்பு தருவாங்க நமக்கு வந்து அதிகமா கொடுக்குற பள்ளி செலவு அதிகமா கொடுத்துட்டு இருந்தாப்ல அப்படிங்க சரி அப்ப இப்போதைக்கு வந்து நாகராஜ் சரி நம்ம நாகராஜ் வந்த உடனே பொடி பண்ணாங்க படிக்கும் போது பொடி பையனா வாடான்னு நாங்க தான் கூட்டிட்டு போனோம் வரேன் நீங்க ஒரு பெரிய நடிகர் ஆமா இப்போ வந்து நான் பெரிய நடிகரா செஞ்சிட்டு இருக்கறேன் நாடகம் வாங்குறேன் போறேன் வடு செய்றேன் நீட்ட பாவம் செய்யிட்ட அதனால ஒண்ணு இல்ல ஆனா நாடகம் வந்து அவனு கட்டோம நாடகம் முன்னா சங்கனா அவன் நம்மளுக்கு தான் கொடுப்பேன் நாகராஜ் சார் நாகராஜ் கொடுப்பாரு நாங்க போய் ஆடுவோம் செட்டோட நாகராஜோட தான் அதிகமா போவோம் அப்புறம் ரமேஷோட ஒரு எடுத்து போயிட்டு இருந்தா ரமேஷ் கட்டோம் செஞ்சா நான் ஓமத்துறை செய்வேன் நிறைய நாடகம் ஆடணும் அவர் இப்போதைக்கு வந்து பழனிசெல்வம் நாடகம் கொடுப்பாப்ல அப்புறம் நம்ம பப்பன் பெருமாள் நாடகம்னா இவரும் எழுதிடுவார் இப்போ பாரு நோபி கூட இந்த 1ஆம் தேதி இன்னைக்கு இங்கே ஒரு நாடகம் கொடுத்துருக்காரு என்ன பாசு வந்தேன் இங்கே கொல்லவெட்டியில் இந்த கொல்லவெட்டி வெள்ளோட்டு சொல்லுங்க கொல்லவெட்டியில் நானும் சத்தி நாகராஜ் அங்கே நோம்பியாட்டு இருக்குது சரி சரி கொடுத்துருக்காரு சத்தி நான் நாகமுத்து அப்புறம் இவன் நாகராஜ் எல்லாம் நம்ம பார்த்துட்டேன் அப்புறம் அது மாதிரி போயிட்டு நான் அதிகமாக நாடகம் நான் வந்தால் அதிகம் நாடகம் பேச மாட்டேன் எனக்கு இன்னும் ரெண்டு மூணு ஊர் இருக்குது துலக்கம்பாறைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் நான் தான் வரணும் நான் தான் பேசணும் வேற எந்த ஆமாம் நான் ஏஜென்ட் பண்ணிக்குவேன் இந்த இந்த ஊரில் வரிக்கப்பட்டியில் நாடகம்லாம் நான் வாங்கலாம் பரவாயில்ல செய்வோம் நீட்டாக சத்திக்கிட்டோம் அவங்ககிட்ட சொல்லிடுவேன் அவங்க தான் ஆள் போடுவாங்க நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன் பொறுப்பாக படிச்சிருவேன் நீங்கள் ஆளை போட சத்தி வாழ்ந்துதான் நான் அந்த நேரம் தான் போவேன் செய்ய நீட்டை பண்ணுவேன் ஆனால் அந்த ஊரில் மட்டும் நாடகம்லாம் வேற ஒருத்தர் போய் வாங்கவும் முடியாது வேற வரதராஜ் படிக்கும் போதுனா வரதராஜ்னா நாடகம் படிக்கும் போது அந்த ராகங்கள் கூட அந்த இடம் பொருள் வேற சரி இப்போதைக்கு வந்து ஒன்றும் இல்லை சும்மா வந்தால் அவன் பாட்டு பாடுறது போகிறது வர்றது நீட்டை போடுறது துணிமணி ஏதோ போடுறது அந்த இதில் வந்து குறையத தவிர கூடுறதுக்கு வழி இல்லை அந்த ராகங்கள் வந்து அவருடைய ராகங்கள் இல்லை இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை அந்த பண்ணுனால அந்த ராகத்தை பிடிக்க முடியல அந்த ராகங்களே கூட விடிய காலம் கேட்டா அந்த ராகத்தை கேட்டா இவன் படுத்துக்காலும் ஏந்திரிச்சு உட்காரு அதுமா இனிமையா இருக்கு அந்த ராகம் படிக்கிறது இப்போதைக்கு ஆள் இல்லை இப்போ பாசுவதமா எடுத்தாலும் கட்டபொம்மை எடுத்தாலும் அந்த ராகம் கண்டு பாடுற ஆளு இல்லை ஏதோ வேஷத்தை செய்யறாங்க போறாங்க வர்றாங்க அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை இதை நம்ம அந்த கூத்துக்கு போனாலும் கொஞ்சம் இடம் நிற்கணும்னு ஒரு ஆசை நம்மளுக்கு இருக்கு நம்ம சின்னத்துறை நம்ம தொப்பம்பட்டி சின்னத்துறை அவரு கட்டவும் செய்கிறாரு அவரோட நிறைய நாடகம் நான் தம்பி பார்வையில் செய்வார் அவரோட நாகராஜோட நாங்கள் நீட்டாக நாடகம் நிறைய நாடகம் போயிருக்கிறேன் பண்ணியிருக்கேன் அவங்க நல்லா செய்வாங்க கட்டபொம்புக்கு நல்லா சின்னத்துறை கட்டபொம்புக்கு நல்லா செய்வார் சரி பாதிர வேலைக்கு தம்பி வந்து சத்தம் கம்மியாக இருந்தாலும் அந்த ஆக்சிஜன் கொடுக்கறது நல்லா இருக்கும் பாதிர வேலைக்கு பாதிர வேலைக்கு உடம்பு நல்லா இருக்கு அந்த உடம்பு நல்லா இருக்கு நமக்கும் ஒரு அளவுக்கு பிடிக்கும் நல்லா செய்வாப்ல சின்னத்துறை கட்டபொம்பு செய்வாங்க காத்துறாங்க செய்வாங்க அவர் ஓரளவுக்கு அவரும் நல்லா செய்வார் அப்படி ஆளுகளெல்லாம் வெளி ஆளுகள்லாம் நிறைய பழகி இருக்கிறேன் நாடகம்னா போவோம் நீட்டாக செய்வோம் ஆனால் அந்த எந்த சங்கடம் இல்லாமல் இருக்கணும் அதுதான் நமக்கு பிடிக்கும் அந்த நாடகத்துக்கு போனால் விடிய வரைக்கும் அந்த நாடகத்தை நடத்தணும் விடியால் நான் நல்லா சந்தோஷமாக வரணும் அதுதான் நமக்கு நல்லா பிடிக்கும் சில பேர் சம்பளம் குடிக்கும்போது அது இதுன்னு சொல்லுவாங்க கட்டுவாங்க அந்த வேலை மட்டும் நமக்கு பிடிக்கவே பிடிக்கும் கொடுக்க வாங்கிட்டு வந்துருவீங்க எவ்வளோ கொடுத்தாலும் 100 ரூபா கம்மியாக இருக்குது துரைசாமின்னு சொன்னாலும் சரி அதனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு அதே சந்தோஷம் தான் நமக்கு இன்னைக்கு அது காசு தான் இவ்வளோ வேணும்னு கேட்குற அளவுக்கு நமக்கு பிடிக்காது அட்ஜஸ்ட்மெண்ட் பேருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கம்மி நாடகம் வாங்கிட்டுமே என்ன பண்ணுறது அப்படின்னா விட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் ஆள் இருக்கே தவிர அது எங்கே போய் நான் வர முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நல்ல பழக்கம் நல்லா பழக்கம் அந்த பழக்கம் நடத்த முடியும் அவர் நடத்த முடியும் நாங்கள் நீட்டாக செய்யலாம் தம்பி அப்படின்ட்டோம் அது செய்வேன் நல்லா சரிங்க இப்போ நாடகம் பார்த்தா கும்பலைக்கா ஆமாம் அது வந்து அப்போதைக்கு வந்து இடம் பிடிக்காது மந்தையில் நானும் இப்படி வரைக்கும் அப்படியே இருப்பாங்க
அப்போ இருந்தது. இப்போ வந்து காலங்கள் மாற மாற என்ன காரணம்? அது காரணம் என்னன்னா, அது சில வேற இதை சினிமா பாக்குறாங்க, சரி வீட்லயே சினிமா வச்சுக்கிட்டு படம் ஓடுறாங்க, செல்லுல படம் பாக்குறாங்க, இவங்கெல்லாம் அங்க பாக்குறதுக்கு இங்க பாத்துக்கலாமே அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. சில வயசானவங்கள மந்தையில போய் அந்த நாடகம் ராஜவாட்டு கட்டபொம்மை என்ன செய்யற, பாதிரவெள்ளை எந்த ராகத்துல படிக்கிற, யாரு நல்லா துல்லியமா இருக்கிற, அதை போய் நம்ம பாக்கலாம் அப்படின்னு நீட்டா வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வயசான அளவு பொடி பையனைகள் இப்போ அது ஆறு போய் பார்க்குறா, ஒன்றும் பார்க்கல. இந்த டிவி பார்க்கறது செத்த நேரம் இந்த பப்புன்னு சீன் முடிஞ்சா, பப்புன் டான்ஸ் முடிஞ்சா எழுந்திரிச்சு ஓடுறாப்புல. அதுலேயும் சில பேர் குறிப்பான ஆளுங்க இருக்காங்க, இருந்து காலை வரைக்கும் அந்த நாடகத்தை பார்த்துட்டு பார்க்குறாங்க. இப்படி படிக்கிறேன் இந்த ராகத்தில் நல்லா இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது, இருந்தாலும் அது கம்மி கம்மி கம்மி. இது எழுந்திரிச்சு பப்புன்னு சீன் முடிஞ்சோடனே போகிறவங்க எச்சு ஒரு கணக்கு. இப்போ இல்லை இப்படியே போனால் நாடகம் அழியுமா வளருமா? இது வந்து நம்ம பார்த்தா இந்த நாடகம் வந்து உலகத்தில் பார்க்கும்போது இந்த நாடகம் என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அழியாதுங்கிற எண்ணம் தான் நமக்கு வளரதான் வாய்ப்பு இருக்கு. இது வந்து நின்னுவோம்னு சொல்றதுக்கு எந்த வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. செய்யலாம் இந்த கட்டபொம்மை நாடகம் இன்னைக்கு வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வருமா தவிர அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஆனால் இது அதுலேருந்து இது வரைக்கும் இந்த நாடகம் நடந்துகிட்டா இருக்குது. ஆனால் இந்த வருஷமில் நாடகம் ஏகப்பட்ட நாடகம் நடந்துருச்சு இல்லை? ஆமாம் ஆமாம். கொரோனா நேரம் நின்று போச்சு. அப்போ இப்போ நிறையா நாடகம் நான் என்ன நினைக்கிறேன்னா நடத்துகிறாங்க. ஆமாம், பார்க்கக்கூடிய ஆளுக்கு தான் குறைவாக தெரியுது. அதுதான் குறைய, அதுதான் இந்த கணக்கில் தான் எல்லாம் போயிடுது. இந்த டிவி பார்க்குறாங்களா பணி நேரம் அது நேரம் டிவி என்ன நாடகம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிடுறாங்க. சில பேர் நாடகம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு, சில ஊரில் வந்து நாடகம் நல்லா கும்பலாக இருக்கு, விடிய வரைக்கும் பார்க்குற கும்பலால் இருக்குது ஆள் இருக்கு. ஒரு ஒரு ஊரில் சும்மா நாலு பேர் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப கம்மியாக தெரியுது, ரொம்ப கம்மியாக தெரியுது. அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம பேசிட்டோம் நான் அந்த சீனு முடிஞ்ச அப்புறம் சம்பளம் வாங்கணும்ல, அதை பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. அதைத்தான் பார்த்தா தான் நடிக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வம், ஒரு ஆதரவு வரும். ஆள் கம்மியாக இருந்தால் அந்த ஆர்வம் வராது. இருந்தால் கூட நம்ம செய்யற சீனை செஞ்சாகணும்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, கடமையை செய்யணும், கடமை செய்யணும்ல. அந்த நாலு பேர் இருந்தாலும் அந்த கதையை கேட்பாங்கல்ல. ஆமாம் ஆமாம், அந்த இடம் வந்து கணக்காக வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. நான் ஆள் இல்லைன்னு சொல்லி குறைக்கிறதோ கூட்டுறதோ அது இருக்காது. அந்த பணியில் வந்தத்தை நமக்கு பிடிக்கி. சரிங்க ஐயா, சரிங்க. நீங்கள் எத்தனை வருஷமா நாடகத்தில் இருக்கிறீங்க? நான் வந்து எனக்கு 17 வயசு, இன்னைக்கு வந்து 58 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 40 வருஷம் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம், 40 வருஷம். சரி, சர்வீஸில் நான் இன்னும் நாடகம் நடத்திட்டு தான் இருக்கிறேன். உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள் சில தான் சொல்லுங்க. மறக்க முடியாத சம்பவம்னா நிறைய சம்பவம் 10 சந்தி சந்திச்சிருப்பீங்க. அது சந்திச்சு அதுக்கு வந்து ஒரு கட்டத்தை தான் இந்த பாசுவாத நாடகம் தான் ஒரு கட்டத்தை வரதராஜன் வாங்கியிருந்தார். சரி, இங்கே கரூருக்கு வடக்க என்ன வெள்ளிப்பட்டி பசி வளையம்னு சொல்லி ஒரு ஊர், சரி வேறு கரூர்லேருந்து கிழக்க மேற்கே அங்கே போகலாம்னு ஒரு 4 மணிக்கு நாங்கள் இங்கேருந்து சத்தி இல்லை, நான் சாமி கண்ணு அப்புறம் இது நம்ம ரமேஷ் அங்கே போய் பார்க்கும்போது மிருதங்க ஆள் இல்லை. சரி, கிடைக்கலையா? கெட்டிக்கு ஆள் இல்லை. ஆள் கிடைக்கலையா? ஆள் இல்லைன்னா இவர் போடல, ஆள் போடல. இவர் வந்து வரதராஜ் மறக்கல, ஊர்ல எல்லாம் ஒரு விசுவாசம் சொல்லி நான் வர முடியாது, சரி நீங்க போய் துரைசாமி சாமி கண்டு நீங்க போய் அதை நடத்திட்டு வருங்கன்னு நான் சொல்றேன். சரி சரின்னு நாங்க சொல்லி வாங்கிட்ட நாடகத்துக்கு வரோம்னு சொல்லிட்டோம். வரோம்னு சொல்லி எல்லாம் போட்டிருப்பாரு, நம்ம மட்டும் போலாம்னு கரூர் போனோம். அங்க போய் பார்க்கும்போது ஒருத்தர் இல்ல, மிருதங்கமும் இல்ல, ஆளும் இல்ல. வர தருமருக்கு ரமேஷ கூட்டிட்டு போயிருந்தோம். சரி, அங்க போய் பார்க்கும்போது மிருதங்க ஆள் இல்ல சொல்லும் போது ரமேஷ் ஒரு அளவுக்கு செய்வாப்ல மிருதங்க தட்டுவாப்ல, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி. அப்புறம் தருமருக்கு செலுவராஜ் வந்திருந்தாரு. அப்புறம் கண்ணனுக்கு வந்து சீதாராமன் சொல்லி நம்ம பழைய செட்ல இருந்தார். சீதாராமன் தெரியும், அவர் வந்து கண்ணன் பாயசம் போட்டு கூட்டி போயிட்டான். அப்புறம் அங்க போய் பார்த்தா மிருதங்கம் ஒண்ணு இல்ல, ஒரு என்ன ஜங்கால என்ன ஒண்ணு கிடைச்சது அந்த சங்கத்துல சுப்பிரமணிய சீன் கம்பெனி. சரி, இதை வச்சு ஓட்டலாம்னு இருக்கும் போது அப்புறம் ஊருக்காரங்க பூரா வந்துட்டாங்க, கூட்டிட்டு போறதுக்கு அங்கேயே வந்துட்டாங்க. சரி, நாடகக்கார கூட்டி போகணும்ல, அப்போல வந்து கட்ட வேண்டியிலையோ இல்ல, மிருதங்கார் கிடைக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை. அது ஜங்கால் ஒண்ணு கிடைச்சது, அதை எடுத்துக்கிட்டு நாங்க வரோம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, அப்புறம் ஆள் இல்ல, நான் ரமேஷ் தான் இன்னைக்கு மிருதங்கம்னு சொல்லி ரமேஷ் கிட்ட சொல்லி, சரி சரி பாத்துக்கலாம்னு சொல்றாப்ல ரமேஷ் தான். சரி, கூட்டிட்டு நாங்க போற சிறிய பார்த்து சாமி கண்ணு அன்னைக்கு ஏலகண்ணி வந்து சாமி கண்ணு. சரி, பெட்டிக்கு வந்து நம்ம சீலாக்கிறோம்னு சொல்லி நம்ம நல்ல நடிகர் நாவலூர்கார் அவரோட நான் நிறைய நாடகம், அவரோட தான் நான் ரொம்ப பாடமே ஆரம்பிச்சார். ஹார்மோனியம் வச்சிருப்பாரு, கூட்டி போய் பாட்டு எல்லா பாட்டு பாடுவாரு. அவன் சும்மா தள்ளி ஹார்மோனியம் வச்சிருந்தாரு, அதை தள்ளிட்டே இருப்பேன், அவன் பாடிட்டே இருப்பாரு. அவரோட பண்ணி அவர் புன்னர் சங்கர்ல பெட்ரா செஞ்சார், புன்னர் போடுவார். சரி, அவர்கிட்ட இதெல்லாம் பழக்கமாகி அப்புறம் அவரை வந்து பெட்டி கூட்டிட்டு போயிட்டான்.
அப்புறம் கூட்டிட்டு போய் அப்புறம் வந்து ஊருக்கு போய் எல்லாம் சாப்பிட்டு பார்க்கும்போது மிருதங்கம் இல்லை. சரி அப்புறம் இதான் ஜங்கால் ஒண்ணுதான் இருக்க. சரி சரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வச்சா அன்னைக்கு பெருமாள் தான் பப்புன்னு பெருமாள் தான் அன்னைக்கு. அப்புறம் கொண்டு போய் அப்புறம் எல்லாம் நம்ம ரமேஷை உட்கார வச்சு அப்புறம் ஜங்கால் வச்சு அதை வச்சு நல்லா பெட்டிக்கு சீரலாக்கிறோம் நல்லா பாடுவார். சரி ஆரம்பிச்சா நல்லா ஆரம்பிச்சு ரமேஷ் நல்லா தட்டினாப்புல அப்பா சட்டிக்கிட்டு சட்டிக்கிட்டுன்னு அடிச்சு இந்ததா இந்த ஜங்கால் ஜோக்கு ஜோக்குன்னு தொட்டு தொட்டுன்னு தட்டுறதே இதுங்களா இதல்ல இது அதான் கிடைச்சதுங்களா அதே கிடைச்சது அதுவே தபேலான்னு சொல்லுவாங்க. தபேல என்னமோ அது பேர் அது தபேல வெச்சிட்டு ஜங்கால் 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 உங்க பாஷையில ஜங்கால் அப்படினு சொல்றியே அதை வச்சு வண்டி ஓட்டிங்க வச்சு ஓட்டி அப்புறம் அது சீன் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் நான் வெளியே வந்து முடிச்சு மக்கள் ஒண்ணு கேக்கல டோலக்கு எங்கயானு கேக்கல அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல அந்த ஆர்வத்தில் இருக்கிறாங்க பாஸ் வந்தோம்னா ஆளுக்கு நல்லா மெயினா இருக்குது அப்படின்னு நீங்க இப்படி வேணாலும் நீங்க நீட் காலையில அந்த டீ கடை பக்கத்துல இந்த டீ கடைக்கு வந்து போலாம்னு வேஷத்தை முடிச்சுட்டு அங்க போனோம். என்னங்க ராத்திரி பொம்பளை வேஷம் போட்டு இருந்தாருங்க பொம்பளைய காணா எல்லாம் ஆம்பளையா இருக்கீங்கன்னு கடையில கேட்டாங்க. பொம்பளையெல்லாம் இல்லைங்க ஆம்பளை தான் பொம்பளை வேஷம் செய்யணும் டான்ஸ் இருக்கு இந்த டான்ஸ் அங்கே இருக்கு அப்படின்னு நான் சொன்னோம். டான்ஸ் வந்தவனுக்கு ஒரு சின்ன பிள்ளை சுப்புலட்சுமி மகன் நினைக்கிறேன் நம்ம சுப்புலட்சுமி மகன் அன்னக்கிளி அன்னக்கிளின்னு சொல்லி ஒரு பிள்ளை பொடி பிள்ளை தான் அப்போதைக்கு அப்புறம் அடிச்சு அந்த கடையில் போய் அப்படின்னு கேட்டாங்க. இவர் தாங்க நாராஜ் பாட்டு அவர் சிறிய பாட்டு பண்ணியிருந்தாங்க ஏங்க நாடகம் அப்படி ஓடுதுங்க நல்லா இருந்தது நாடகம் பொம்பளையாட்டமே இருக்குது பொம்பளைன்னுதான் நாங்க இருக்கிறோம் நீங்க கடைசியில் ஆம்பளைன்னு சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இல்லைங்க நம்ம பையன் ஆம்பளை தான் பொம்பளை வேஷம் போட்டோம் நாடகம் நீட்டா நல்லா ஓடிச்சு ராஜவார் நீங்க ரெண்டு பேர்த்துக்கு அருமையா இருந்ததுங்க. ஆனா மிருதங்க வந்து எந்த குறையும் சொல்லல பரவாயில்ல இடி வரைக்கும் வச்சு ரமேஷ் அன்னைக்கு நல்லா அடிச்சாப்புல எந்த குறையும் இல்லை மிருதங்கம் சரியில்லைங்கிற சொல்றதுக்கு இடமே இல்லை. அந்த பாட்டுகள் ராகங்கள் நல்லா தான் நமக்கு நல்லா வந்தது. அன்னைக்கு வந்து சம்பளம் வந்து என்ன 1000 ரூபா கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான் 1000 ரூபா கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு அதன் மதிப்பு எப்படிங்க பரவாயில்லைங்களா மதிப்பு சொன்னீங்க மதிப்பு அன்னை மதிப்பு பண்ணுங்க. அன்னைக்கு இன்னைக்கு மதிப்பு கூட இன்னைக்கு மதிப்பு கூட அன்னைக்கு அன்னைக்கு 1000 ரூபா பெரிய சமமா 1000 ரூபான்னு சொன்னா நமக்கு 2000 மாதிரி பெரிய சமமா தெரிஞ்சது பெரிய சமம் அன்னைக்கு 1000 ரூபானா அப்படின்னு நம்ம நினைக்கிறது அன்னைக்கு இன்னைக்கு வந்து 1500 2000 கூட அது அம்பளிப்பு காசு 500 கூட கொடுவோம் அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போதைக்கு வந்து அப்படித்தான் இருக்கு அப்போதைக்கு வந்து அது பெருசு. சரிங்க ஐயா அதை வச்சு நம்ம கதையை ஓட்டோம் அதான் எனக்கு மறக்க முடியாது இன்னும் நான் நினச்சிக்குவேன். நாடகம்னு போய் நம்ம அது இல்லாமல் நாடகத்தை நடத்தி காலையில் நாடகம் நல்லா இருந்துங்க காசு 1000 ரூபா சேர்த்து கூட கொடுத்துட்டாங்க அவங்க அப்படி நீட்டாக பண்ண வரதராஜன் அன்னைக்கு அப்படி பண்ணி அந்த நாடகத்தை நீட்டாக ஓட்டிங்க பொறுப்புங்களா நாங்கள் இல்லை நம்ம சாமி கண்ணோட போடுவார் நாடகம் 7 மணிக்கு வண்டி வந்து பாட்டிக்கிட்டு வீட்டுல கூப்பிடுறாங்க. சரி நான் இப்போதைக்கு எப்படி வர முடியாது அந்த அண்ணன் ராஜபாட்டு செய்வாரு நான் அவர் தருமுறை செஞ்சுக்கிட்டா நான் ராஜபாட்டு செஞ்சுக்கிட்டா அது நேரத்துக்கு எப்படி வர முடியாதுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒண்ணும் முடியாது நீ வந்தே அவனு நாடகம் வந்து நடக்கணும் என்ன போய் நாடகம் நடத்தணுமே அப்படின்னு சொல்லும் போது ராஜ்குமார் போன் பண்ணி அங்கிருந்து துரைசாமி நீ ஒன்னும் எதிர்பார்க்காத நீ பாட்டுல வா நான் தருமுறை செய்யறேன் நீ பாட்டுல மேஸ்தை செய்ய ஒன்னும் பயமில்ல பாட்டில் போயிட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு அவர் மறு போன் பண்ணி கூப்பிட்டார். சரி போயிட்டீங்களா அப்புறம் அதுக்கு முன்னாடி அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சரி நான் அப்புறம் போயிட்டு அவர் தருமுறை செஞ்சாரு நான் ராஜவாட்டு செஞ்சு அந்த நாடகத்தை நீட்டா நல்லா ஓடிட்டோம் நல்லா தான் ஓடிட்டு வந்தேன். சும்மா அதுல எல்லாம் இடம்பொருள் கணக்க போவார் அவர் எதெல்லாம் கண்டுக்க மாட்டார் பாவா.
இருக்கலாம் இருந்தாலும் இப்போ எங்க ஏடுபடுது நம்ம ஒண்ணு சொன்னா நம்ம அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா நீட்ட செய்யணுங்கிற ஒரு ஆசை. நம்ம இருக்கும் போதே இந்த இடத்துல ஒரு ஆள் இருக்குது துரைசாமி இல்ல அப்படிங்கும் போது துரைசாமியாட்ட வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க அக்கடி அப்படின்னு ஒரு இடம் வேணும்னு ஒரு ஆசை. நம்ம இடத்த நிரப்பணும் நம்ம ஊர்ல சம்பகணம்னு சொன்னா நாலு பேர் சம்பகணத்துல பழைய ஆளுக தகுந்தாப்புல பாட்டி இருக்கு அப்படிங்கிற எண்ணம் இருக்கணுமேங்கிற ஒரு எண்ணம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாவே எண்ணம் இருக்கு. நல்ல எண்ணம் தான் எண்ணம். சும்மா நம்ம தான் நடிக்கிறோம் வேற ஆள் நடிக்க கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு என்னைக்கே இருக்காது. உருவாக்கணும் துரைசாமி முன்னாடி அந்த இடத்துக்கு ஆள் இருக்குதுன்னு சொல்லி நாலு பேர் பேசணும் சரி அந்த போய் நடிக்கணும் அது மாதிரி இருந்தா சத்தி கூட இன்னும் வியாசங்கள் வந்து நீட்டை நல்லா செய்கிறாப்புல இன்னும் நாடை நல்லா நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அவன் நம்மளோட இருக்கவங்க நல்லா போய் நடத்தணும்னு தான் ஒரு ஆசை நமக்கு. சரி சரி சத்தி கூட நீட்டாக பண்ணணும் எல்லாமே எல்லாம் நம்ம பாட்டி நல்லா இருக்கணும். இப்போ ரமேஷே இருந்தாப்புல கட்டமைப்பு செஞ்சால் நல்லா செய்வாப்புல அருமையான ராகங்கள் பாடுவாப்புல. நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு எட்டில் நாடகம் நல்லா நீட்டாக ஓடிட்டு இருந்தோம். அதுக்கு இடையில தான் எப்படியும் நின்று அப்புறம் அவர் வரல நான் போயிட்டு இருந்தால் அவர் வரல. அந்த மெட்டில் நல்ல ராகங்கள் கொடுத்து பாடினது நம்ம பாட்டி எல்லாமே பரவாயில்ல. எங்கள் இதில் நல்லாமே நீட்டாக செய்கிறாங்க. சரி சரி அந்த ஆளுகளோட தான் நான் பழகினேன் ஆடினேன். இன்னும் வந்து நம்மளை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. துரைசாமி வர்றாப்பிலையா வர்றாப்புல சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இருக்குது. ஓ அவர் வர்றாரா இன்னைக்கு வந்து ஏதாவது இடம் பொருள் வந்து ஏதாவது சொல்லுவார் அப்படி இப்படிங்கிற இடம் இருக்காது. நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். அந்த கணக்கில் நீட்டாக செய்வேன். ஆனால் வெளி வரைக்கும் சிரிப்பாக செய்யணும் ஒன்று. அவங்க முக்கியம் உள்ளே போனோன்னே நீ இப்படி படிக்கிற என்ன ராகங்கள் மாறி போகுது அப்படி இப்படிங்கிற ஒருத்தர் சொல்கிறதுக்கு நமக்கு அறிகுறி இல்லை. அந்த நம்பி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அந்த இதே வராது நமக்கு. நம்ம என்னமோ ராகத்தில் எல்லாம் பாடுறாங்க. அந்த ராகமெல்லாம் நம்ம என்ன கண்டுபிடிச்சா பாடுறோம். நம்ம இடத்துக்கு ஒரு ராகத்தை பாடுறோம். அடுத்தவங்க எந்த ராகத்தில் படித்தாலும் சரி நம்ம வந்து ஒரு ராகம் தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணும். ஒரு சரிங்க இவ்வளோ நேரமா சரி நாடக உலகத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை அருமையா சொல்லுங்க. அதுதான் தெரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சதாவதுதான் நீங்களும் ஒரு அற்புதமான நடிகர். வருஷமா உங்களுடைய அனுபவம் இருக்கு இருக்கு. நாற்பது வருஷம் இருக்கு. இன்னும் நீங்க 100 ஆண்டுகள் வாழணும் நாடக உலகத்துக்காக. சரி இருக்கு. சரி சரி பேட்டியை முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம்.